உயிரோட இருக்காங்க, இன்னும் சாகல. சாகலையா? என்ன சொல்றீங்க? யாரோ ஸ்ட்ரக்சர் தள்ளிட்டு இருக்காங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ? இறந்து போனது மூணு பேரு. ஹலோ, உள்ள யாரோ இருக்காங்க, உள்ள யாரோ இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல தவறான இன்ஜெக்ஷன் போட்டனால ஒரு மூணு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எதனா வேணும்னா கேளுங்க எங்கள்கிட்ட. ஐயோ எரியுது. என்ன பிரச்சனை? நமக்கு எதுவுமே பண்ணணும். யாரோ நடக்கிற மாதிரியே இருக்கு. யாரோட இருக்காங்களா இல்லையா? ஹலோ, ஹாய் காய்ஸ். நான் அப்போ ரேவுக்கு சேர்ந்த பார்த்துருக்கேன். நாங்கள் சமீபமாக ஒரு ஷூட்டுக்கு போயிருந்தோம், ஒரு ஹாஸ்பிட்டலில் ஷூட் பண்ணுறதுக்கு. காய்ஸ், இன்றைக்கி வந்து இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு இருந்த மாதிரி ஒரு சாதாரண வீடியோ கிடையாது. இது கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் பல கொடூரமான கொடுமைகள்லாம் நடந்து சில பேர் அங்கே இறந்து போயிருக்காங்க. அதை பற்றி நான் உங்ககிட்ட அங்கே வந்து சொல்கிறேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்காக அப்போ டேடி ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழுவா இன்னைக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போக போறோம். என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய இங்கிலீஷ் கோஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கேன். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த திங்ஸோடய அப்படியே இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடம் தான் இன்னைக்கு நம்ம போக போறோம். அது மட்டும் இல்லாம அவங்க இறந்து போனவங்க யாரும் சாதாரணமாலாம் இறந்து போல, ரொம்ப கொடூரமாவே இறந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்டோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:53 ஆகுது. ஒரு மணி கிட்டக்க நாங்கள் உள்ளே போயிடுவோம் நினைக்கிறேன். கண்ணு திறந்துருக்கல பேசுறா. என்ன ப்ராச்சு உங்களுக்கு? ஒரு கண்ணு ஒரு மாதிரி போகுது. அங்க பாருங்க. இவ்வளவு ஏதாவது பண்ணிட்டீங்களா? அப்படி ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா சத்தியமா உங்களை சும்மா விட மாட்டேன் ப்ரோ. சிரிக்குது. ஆமா ப்ரோ, ப்ரோ அப்பூ பாருங்க ப்ரோ. ப்ரோ ஏதோ ஆகுது ப்ரோ. இருக்கு நான் ஷூட் பண்ணப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆயிட்டே. அது எனக்கே தெரியல நான் அஃபெக்ட் ஆனது. ஓ மை காட். ரிசப்ஷன் போல பிளாக் வாட் இஸ் அப் கைஸ், பேக் வித் அனதர் இந்த ஹாஸ்பிட்டலோட அவுட்லுக்கை காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து இப்போ வெளியில் வந்திருக்கேன். நாங்கள் ஆல்ரெடி உள்ளே போயிட்டோம். கிழிக்கப்பட்டிருக்கு.
வேகல. நிறைய கிருமி வைரஸ் நிறைய இருக்கும், என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம உள்ளுக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு. கட்டத்தில் வாயிலாம் வளர ஆரம்பிச்சிச்சு. திங்ஸ் எல்லாமே சாதாரணமாக இல்லை, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பாருங்க லேப். ரொம்ப மோசமா இருந்ததா சொல்றாங்க. இப்போ நான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருந்தேன், அப்போ அந்த இடத்துல டிங் 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 டிங்னு ஒரு சவுண்டு தெளிவாக கேட்டுச்சு. நல்லா கேட்டுச்சு. இங்கே ஆக்சுவலாக போட்டி தான் இருக்குது கண்ணாடி, அதில் ஒரு கண்ணாடி மட்டும் உடஞ்சி விழுந்துருக்கு. எந்த பொருளும் வந்து யாருமே எடுக்க கூட வரல. ஆமாம், இது உள்ளே இந்த பொருளை எடுக்க கூட ஒன்றும் வரல. அதே மாதிரி வயசு இங்கே வருங்க, இந்த சேரையே வந்து இந்த கொடிகள்லாம் சூழ்ந்துடுற அளவுக்கு இங்கே யாருமே வர்றதில்லை. இது வந்து மெடிக்கல், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹாஸ்பிட்டல்லாம் போகிறப்ப மெடிக்கல். இருங்க இருங்க, அமைதியாக இருங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே நைஸாக போய் பார்ப்போம். லைட்லாம் ஆஃப் பண்ணிக்கும். நைட் விஷன் அவன்கிட்ட இருந்தான். இது ஒரு ரூமு, இல்லாட்டா ஒரு லேப் மாதிரி. நான் உங்ககிட்ட முன்னாடி காமிச்சேன் அந்த லேபு தான். இங்கே மட்டும் ஸ்மெல் வருது, ஏன்னா அந்த கிளாஸ் பவுல்லலாம் வந்து மெடிசன் இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஆ என்ன ஓகே வாச்சி நிமிஷம் சார். நிறைய படத்துல இதை பார்த்து பார்த்து அந்த பயத்தோட ஃபீல் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் தள்ளிட்டு போகிற இடமா? படிக்கட்டு எங்கிட்டு இருக்கு? சேரா ப்ரோ, அந்த சேர் கன்ஃபார்மாக வந்தது ப்ரோ. நாங்கள் வந்து வந்தோம்ல, என் பின்னாடி தான் நீங்கள் வந்தீங்க. சேர் எப்படி தான் வந்தது? இப்படி இருந்தது ப்ரோ, இப்படி வந்தது ப்ரோ சேர். அப்படியா? பாபா ஓகே ஓகே ஓகே.
கைஸ் இப்போ நாங்கள் இந்த நைட் விஷன் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் சிசிடிவி, ஏன்னா இந்த சேர்ல ஆக்டிவிட்டி நடந்ததுனால எதுவும் கேப்சர் ஆகுதுன்னு பார்க்கலான்ட்டு. அந்த நேரத்தில் யாரும் இந்த கேட் இருக்கு பாருங்க, இது வந்து பேக் சைடு இருக்கிற கேட்டு, இதுக்கு பின்னாடி தான் வந்து மார்ச்சரி இருந்துச்சு, அதை இடிச்சு தள்ளிட்டாங்க. இன்னும் சின்ன மார்ச்சரி உள்ளே இருக்குன்னு கூட சொல்றாங்க, அது எதுன்னா எங்களுக்கு தரல, இதுக்கப்புறம் தான் போய் தேடி பார்க்கணும். யாரோ வாமி எடுத்த மாதிரி இருந்துச்சு அந்த கேட்டுக்கு பின்பக்கம், அந்த கேட்டை வாங்கிட்டு இருக்கிற சவுண்ட் அவ்வளோ லவுடாக கேட்டுச்சு. யாராச்சும் இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா இந்த சேரை கொஞ்சம் நகர்த்தி காட்ட முடியுமா எங்களுக்காக? இந்த ஹாஸ்பிட்டல்ல பாதிக்கப்பட்டு இறந்து போனவங்க யாராவது இருந்தீங்கன்னா, இந்த சேர்ல அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சேரை லைட்டா நகர்த்தி காட்டுங்க ப்ளீஸ். எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, கேட்டுமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். நான் இன்னொரு தடவை கேட்குறேன், இந்த ஹாஸ்பிட்டலில் இறந்து போன யாராவது இங்கே இருக்கீங்கன்னா, இந்த சேரில் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் இந்த சேரை கொஞ்சம் மூவ் பண்ணி காட்டுங்க. ஹலோ ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, இந்த மாதிரி லைட் வச்சு வீடியோ எடுக்கிறதுனால நம்மக்கிட்ட எதுவும் கம்யூனிகேட் பண்ண மாட்டேன்றாங்க ப்ரோ, லைட் ஆஃப் பண்ணிட்டு நைட் விஷன் எதுனா பார்க்கலாங்களா? அதுக்கு மட்டும் கேட்டு மீட்டர் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணலாம். இந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாள் தங்கியிருப்பீங்க, யாருக்குமே ஹாஸ்பிட்டல்ன்ற விஷயம் பிடிக்காத ஒரு விஷயம். அந்த நாட்களில் இந்த சேர் மூலியமாக உங்களுக்கு நிறையா உதவி கிடச்சிருக்கலாம், இந்த சேர் உங்களுக்கானதாக கூட இருக்கலாம், மேபி உங்களுக்கு கால் வேலை செய்யாமல் இந்த சேரே உங்களோட காலாக இருந்திருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இந்த சேர் இருந்திருக்கலாம். அப்படி யாராவது இந்த சேரில் இங்கே இருக்கீங்களா? இந்த சேர்ல உட்காந்துருக்கீங்களா? எங்கடா சேர்ல தான்டா இருக்கு, அதனால தான்டா அது பவர் ஒர்க் ஆகுது. சேர் கிட்ட இருந்தா தான் எரியுமா, நம்ம சுத்தி இருந்தா எங்க இருந்தாலும் எரியுமா? சேர்ல இப்ப உட்கார்ந்து இருந்தா மட்டும் தான் அது எரியும். சேர் உங்களால நகர்த்த முடியுமா? ஹலோ சேர் உங்களால நகர்த்த முடியுமா? ஹலோ எந்த போயிடுச்சா? ப்ரோ லைட் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி நம்ம கேட்கறதுக்கு எதுவும் கம்யூனிகேட் பண்ண மாதிரி அது இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு ப்ரோ. கேப்சர் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியில் போயிட்டீங்களா? ஹலோ ப்ரோ, இப்போ எதுவும் சிக்னலே வரல ப்ரோ, கேட்டு போயிட்டு லைட் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். வெயிட்டாகவும் இல்லையே, எங்கே பேர் இல்லை? லைட் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நாங்க மூணு பேர் உள்ள போறோம். அதான்டா, நீங்க ரெண்டு பேரும் இருங்கடா. சரி ஓகே. உங்களுக்கு கேமராலாம் வேணாம், எங்களுக்கு தேவைப்படும். அங்கிட்டு ஏதாவது பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்தா மட்டும் இந்த கேமரா ஆன் பண்ணி எடுங்க, கோப்ரோல எடுங்க. ஓகே, நாங்க உள்ள போறோம். அமைதியா இருங்க ப்ரோ, கேட்டு மீட்டர் இங்கே வச்சிட்டு போறோம். சப்போஸ் சார் அதை நம்ப முடியாதுங்க, பாதி ரெக்கார்ட் ஆகாது எங்களுக்கு, எதனா ஆனா கூட உங்களுக்கு தெரியாது. அப்புறம் வேறு எப்படி அது சவுண்டு கூட வந்துடும். இங்கே பேர் எதனா பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்தால் மட்டும் கோப்ரோ ஆன் பண்ணி வீடியோ எடுங்க, நாங்கள் போகிறோம். சரியா? வாங்க, ஃபோன் கையில் வச்சுக்கோ. ஆ ஓகே. அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல விட்டுட்டு நாங்கள் மூணு பேரும் வேறு சைடு போகிறோம். உள்ளே நிறைய இடம் இருக்குது, இங்கேயே நின்றுட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் பத்தாது அப்படின்ற காரணத்துக்காக. ஏன்டா கத்துற? சரி சேஃபாக இருங்க, நாங்கள் வந்துடுறோம். கேமரா மறக்காமல் உட்காருங்க. கேமரா எங்கடா வரீங்க? கேட்டு
எப்படி நாங்கள் இருக்கிறது நைட் விஷன் எதுவும் ரெக்கார்ட் ஆகிருக்குமா ஸ்டாப் ஆகிடுச்சு இல்லை எரியுது அங்கே தான் இருக்குது யாராவது இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க சேரு கிட்ட அழுகிற சொன்னது ஓகே ரொம்ப நன்றி நீங்க இந்த சேரு கிட்ட இருக்கீங்க நான் நம்புறேன் எங்களுக்காக அந்த சேரை ஒரு தடவை மூவ் பண்ணி காட்ட முடியுமா சேரை மூவ் பண்ணி காட்ட முடியுமா ப்ளீஸ் ஹலோ யாரு எதுலடா ஒரு சரி ஹலோ ஓ இதில் சிசிடிவி கனெக்ட் ஆகிருக்கனால கேட்குது போலடா அந்த ஸ்பீக்கர் ஆனில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஃப் பண்ணுங்க அதாவது சிசிடிவி தானே நம்ம இதில் பேசுறது அங்கே கேட்கும் கொஞ்ச நேரத்தில் அந்த சேர்லேருந்து தான் குரல் வருதுன்னு நினச்சேன் நான் பயந்து மரணம் தான் நினச்சிப்போ யாரோ ஆம்பளை வயசு வேறு என்னடா எதுவும் புதுசாக இருக்குது இறந்தது பொண்ணு நான் வந்துட்டு ப்ரோ லைட் ஆனால் கேட்டு ஃப்ளக்சுவேட் ஆகல நிற்கிது ப்ரோ ஆமாம் இப்போ ஆகல ப்ரோ நீங்கள் கேட்டு பாருங்கள் ப்ரோ இந்த மாதிரி இல்லை லைட் ஆஃப் பண்ணுறேன் நமக்கு டைம் இல்லை நம்ம அங்கிட்டு போகலாம் இவங்க இவங்க இருந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள் சொல்றது கேளுங்க அங்கிட்டு தாண்டா இருக்கணும் ஆமா சேர் கிட்ட நின்று பாருங்க எதனா நடந்துச்சுன்னா உங்க கையில இருக்கிற கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ணுங்க ஓகே டாடி சரி நாங்க போறோம் ஆடா டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை வா வா போலாம் ப்ரோ வாங்க விக்னேஷ் பயமா இருக்குடா வாசு ஓகே அப்படியே நில்லுங்க கால் வலிச்சா உட்காந்துக்கோங்க நான் வந்துடும் பாய் ஏய் இருடா அதுதான் டாய்லெட் போல வீட்டில் விட்டு போகிறாங்க நம்மளை வீட்டுக்கு போயிட்டாங்க இங்கே தான் சிக்னலே வந்தது இவ்வளோ நேரம் ஹாஸ்பிட்டல் பாத்ரூம்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் கிருமிகள்லாம் அதிகமாக இருக்கும் இது வந்து பேக் டோர் ப்ரோ பாருங்க இந்த பாத்ரூம் கம்ப்ளீட்டே ஆகல ஆமாம் 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 குழந்தைங்களோட செப்பல் மெடிசன் மெடிசன் வேறு நிறையா இருக்கு ப்ரோ இது ஐசியூன்னு நினைக்கிறேன் இதுதான் ஐசியூன்னு நினைக்கிறேன் ஐசியூ ஆ ஏசி இதெல்லாம் இருக்குது அது இல்லாமல் கண்ணாடி ரூம் அந்த ஐசியூன்னு எழுதியிருக்கிற இடம் வந்து உடஞ்சிருக்கு இங்கே இறந்தவங்களோட கதை இன்னும் சொல்லலாமே அதில் உங்களுக்கு ஒன்று திரும்ப நடந்தது ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதான் எனக்கு பயமாக இருக்கு அந்தளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் ஆச்சு அதான் உங்கள் பையன் இருக்கார்ல அவர் கண்ணுக்கு மட்டும் இதை அசைகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு நமக்கு தெரியல அதான் கேட்டு மீட்டர் வேற இப்போ எரியவே இல்லை பார்த்தீங்களா இப்போ எரிய மாட்டேது இப்போ இல்லைங்க ஏதோ சவுண்டு கேட்குது இங்கே வந்து ஜன்னல் பார்த்தீங்களா ஆமாம் இந்த பக்கம் இதை போச்சு யார் இந்த நைட் விஷனில் வேறு இருட்டுக்குள்ளே ஒன்றுமே தெரிய மாட்டுது பேய் பக்கத்தில் இருந்தால் போச்சே நம்ம பக்கத்தில் இருக்கா எங்கள் போச்சேன்னு தெரியல நின்றுட்டு அது எப்படி நான் நிற்கிறது வேறு வழி இல்லையே அவங்க எதுவும் விட்டுட்டு போயிட்டாங்க நம்ம நின்று போயிட்டாங்க நிற்கிறதுக்கு ரொம்ப பயம் இருக்கு நம்ம போயிடலாம் முன்னாடி பார்த்து இடிச்சிடாதீங்க அதை பண்ணவே கூடாது
அம்மா இவங்க யார் எப்போ வருவாங்கன்னு தெரியல. கைஸ் இந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன், கண்ணாடி வரியன் பாம்பு இருக்குது. நான் மொபைலில் அதில் ஃபோட்டோ எடுத்திருந்தேன், அந்த ஃபோட்டோ நான் இப்போ போடுற பாருங்க. நாங்கள் யதார்த்தமாக அந்த இடத்துல நின்று பேசிகிட்டு இருந்தோம், சல்லுன்னு எங்களை தாண்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இதுவரை என் லைஃப்பில் இந்த மாதிரி பாம்பு பார்த்ததில்ல. இதோ ஃபாரினில் இருக்கிற பாம்பு மாதிரி இருக்குது. இது பாம்பே டிஃப்ரெண்டாக இருக்கு. பயிர் என்னடா இருந்துச்சு பா? ஹலோ, யாரு இந்த பாம்புலாம்? இங்கே டிஃப்ரெண்டாக இருக்கு. இந்த பாம்புக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கா? வாங்க உள்ளே என்ட்ரானப்போ ஒரு லேபு பார்த்தேன். அந்த லேபில் போய் எதுவும் நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணலாம். நீங்கள் இங்கே இருக்கிறதுனா கொஞ்சம் அறிவுரை காமிங்க. நான் வந்து வாங்க பார்க்கலாம். சேர தள்ளிக்காமிங்க. சும்மா இருங்க, நான் வந்துட போது. வந்து சைலண்ட்டாக இருக்குது இப்போ, எதுவுமே தெரியலையே. கேட்கலாமா? கேட்டதுன்னு ஆக்சி வருதுன்னு பார்க்கலாமா? ஆக்டிவிட்டீஸு நீங்கள் செவனேன்னு இருக்க வேண்டியதானே. நீங்கள் ஆடி அவர் பார்த்து இப்போ எங்களை தேவையில்லாமல் உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு படத்துல ரயில்வே டிராக்ல வடிவேலு உட்கார்ந்து இருப்பான்ல பணத்துக்கு பாதுகாப்பா, அது மாதிரி நம்ம ரெண்டு பேர்த்து உட்கார வச்சு தைரியமா இருக்கீங்களா? நான் எங்க தைரியமா இருக்கிறது? நீங்க இருக்கனாலதான் நான் தைரியமா இருக்கேன். நானே பயந்து போய் தான் இருக்கேன். பயந்துட்டு இருக்கேன். இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் பாருங்க, பக்கத்திலே இருக்கு. உங்களுக்கு எதனா வேணும்னா சொல்லுங்க, நான் எதனா பண்றேன். உங்களுக்கு முடிஞ்சது. ஹலோ, இவங்க வேற இல்லையே இந்த மாதிரி முன்னாடி தான் நிற்கிது இப்போ. ஏ வாசு, நீ இப்படி இருக்கு? வந்துருக்கீங்க போகிறோம். எங்கள் பக்கத்தில் பின்னாடி பண்ண வேற தள்ளி கிளி விட்டுற போகுது எங்களை. நீங்கள் கடவுளே காப்பாற்று. உட்காருங்க, நீங்கள் தள்ளி கிளி விட்டுற போகுது. தொடாதீங்க அதை. பக்கம் போக வேண்டும் இருக்கு. வேறு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இது ஆஃப் பண்ணி பார்க்கணும். ஆஃப் ஆக மாட்டேது. ஆஃப் ஆக மாட்டேங்குது. என்னோட பள்ளம் இது என்ன இவ்வளோ எரியுது? எப்பயுமே சுவிட்ச் ஆஃப். இது பட்டன் அழுத்தணும். ஆஃப் ஆயிரும்னா அப்புறமும் எரிஞ்சிச்சுங்க. அது பார்த்தீங்களா நீங்கள்? பார்த்தேன் பார்த்தேன். இந்த மாதிரி யாரு? சின்ன பொண்ணு இருந்துச்சு, அதிட்ட பேசி பாருங்க. நீங்க பேத்தின்னு சொல்லி சும்மா பேசி பாருங்க. என்னவோ பிரச்சனை? இறந்தது ரொம்ப கஷ்டம்தான். உங்க தாத்தா மாதிரி தான் நான். என்னன்னு சொல்லுமா? நான் உங்க அண்ணன் மாதிரி என்ன எதுவும் பண்ணிடாத. சொல்லுமா, என்ன பண்ண முடியுமோ பண்றோம். உன் ஆத்மா அங்கே தான் அழைஞ்சிக்கிட்டு இருக்கு, தெரியுது. ஆமாம், உங்களுக்கு எதனா வேணும்னா கேளுங்க எங்கள்கிட்ட. ஐயோ எரியுது. உங்களால் பேச முடியலன்னா எங்களுக்கு வேறு எதனா சைகை மூலமா அவங்கள்ட்ட போங்க, எங்கள்கிட்ட விட்டுருங்க. என்னன்னு சொன்னா தானே இது ஆஃப் ஆகி இப்படிலாம் எரிஞ்சதே இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் இப்படி நான் பார்க்குறேன். ஐயோ ஏன் இப்படி எரியுதுன்னு சொல்லுங்க. யாராவது உட்காந்துருக்கீங்களா? ஐயோ, நீ வேற இப்படி பயமுள்ள நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க பாருங்க. இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் மறுபடியும் அங்கே போயிருந்தா? அது இருக்கு இருக்குன்றாங்க. அது எங்கே வச்சா லைட் இருக்குது? அதான் பயமாக இருக்கு. அவன் பாருங்க போகலாம். மெடிசன் எவ்வளோ மெடிசன்! ஓ மை காட், ஏகப்பட்ட மெடிசன் இருக்கு. ஒன்றுமே ஆகும் அப்படி.
கொஞ்சம் கூட டீகம்போஸே ஆகலாம் அப்படியே இருக்கு. அது இல்லாமல் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் அப்புறப்படுத்தணும்ல, அந்த தாட் கொஞ்சம் கூட இல்லை. அந்த மெடிசன்லாம் யாராவது குடிக்க வரவங்களோ இல்லை விளையாடுறதுக்கு சின்ன பசங்க வந்து தெரியாமல் எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க எவ்வளோ மெடிசன் கிடக்கு. ப்ரோ 10 வருஷமாக இதெல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம நம்மளே தான் இது பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஃபைவ் இருக்கு ஸ்மெல் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி பேட்ச் ஸ்மெல் இல்லை. யாரும் மண்டையை போட்டு அட்டி அடி அடித்த மாதிரி இருக்கு. ஒழுங்கு இருக்கு, இதில் அட்டி அடி அடிச்சிருக்கு. அப்படி நம்ம தெரிச்சு ஒழுங்கிருக்க மாதிரி இடிச்சா சவுத்து டம் 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 அந்த சவுண்டு கேட்டுச்சு, அதை நகர்ற மாதிரி இருந்துச்சு. ஹலோ, இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு ரூமையும் பார்க்கலாம். லைட் ஆஃப் பண்ணிடுவோம், நைட் விஷன் எடுப்போம். நைட் விஷனில் எடுத்தால் தான் இந்த மாதிரி குரூவெலாம் கேப்சரும் மாட்டேங்குது. அதான் அதான் நினைக்கிறேன், லைட் இருக்கும்போது எதுவுமே கேப்சர் ஆக மாட்டேங்குது. அதான் அதான் பாருங்க மென்டல் ஹாஸ்பிட்டல், துணி பாருங்க பச்சை கலர் துணி தெரியுதா ப்ரோ? தெரியுது. என்ன ப்ரோ என்ன ப்ரோ அது கட்டல் கிட்ட இருந்தாலும் இப்போ ஒன்று தெரிஞ்சிச்சு ப்ரோ. இது கட்டல் கிட்ட வெட்டி பாத்தீங்கன்னா பக்கமாக சிறுமுக்கு நல்ல சவுண்ட் வருது ப்ரோ. ஏதோ மூவ் ஆகுது ப்ரோ, அங்கே பாருங்க அங்கே பாருங்க அங்கே பாருங்க ப்ரோ. சவுண்ட் வந்துட்டே இருக்கு ப்ரோ, டேபிள் ஆடுது. ஹலோ, உள்ளே யாரோ இருக்காங்க, உள்ளே யாரோ இருக்காங்க. ஏதோ ஸ்ட்ரக்சர் எழுத்துட்டு போகிறாங்க, யாரோ ஸ்ட்ரக்சர் எழுத்துட்டு போகிறாங்க, ஸ்ட்ரக்சர் எழுத்துட்டு போகிறாங்க. என்ன பிரச்சனை, யாரோ வராங்க, யாரோ ஸ்ட்ரக்சர் எழுதிட்டு நடக்கிறாங்க,
ஸ்ட்ரக்சரில் தான் நடக்கிறாங்க. சைலண்டா இருக்கு, யாரோ நடக்கிற மாதிரியே இருக்கு. நேரத்தை கேக்குது, ஆனா கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலையே. அதான் இந்த இருட்டில் நம்ம இப்படி இருக்கிறது சேஃப் இல்லை சத்தியமா. ஏன்னா லைட்டில் கூட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். பக்கத்தில் வர்றதுக்கு யோசிச்சுங்க. இருட்டுனா அதுங்களுக்கு ஃபுல்லாக அதுங்களுக்கு என்ன வேணா அட்டாக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது என்ன எரிய முடியுது இப்போ? பக்கத்தில் வந்தாலே எரியாது. வந்தால் மட்டும்தான் தெரியும். எனக்கு என்ன பையனா, அவங்க அங்கிட்டு போயிட்டாங்க, அம்மா இங்கே இருக்கும். ரெண்டு பேத்துக்கு தான் ஆனால் அவங்களுக்கு தெரியவே தெரியாது பிரச்சனை. இங்கே இருக்கிற ஆன்மா உங்களுக்கு எதனா கெட்டது பண்ணணும், எங்களை எதனா பண்ணணும்னு தோணுச்சுன்னா எதுவும் பண்ணாதீங்க. எங்களை உங்களை நாங்கள் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம், எங்களையும் எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் இருக்கிறப்ப கூட எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கு. அல்லமீன் கூட புருஷத்து கூடலாம் தனியாக அனுப்புவோம். ஒரு உயிர் பேரும் இது பாட்டுக்கு ஒழுங்காக இருந்ததுன்னா என்னால் நமக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. சனியே, இது டைட்டாக ஆடி அவங்க கண்ணில் பட்டு நம்மளை இப்போ இங்கே தனியாக காவு காக்க விட்டாங்க. நிமிஷம் மறுபடியும் அந்த மாதிரி ஆச்சுன்னு என்ன பண்ணுறது? ஆ, இப்போ என்ன பிரச்சனைனா நமக்கு எதுவுமே இப்போ நம்ம எனக்கு சந்தோஷம். ரெக்கார்ட் ஆகாம நமக்கு எதனா ஆனா அது தெரியாம போயிடும் பிரச்சனை. ரெக்கார்ட் ஆனா போதும் எனக்கு. உயிரோட இருக்காங்க, ரொம்ப சாகல. என்ன ப்ரோ சொல்றீங்க? யாரும் ஸ்ட்ரக்சர் தள்ளிட்டு இருக்காங்க ப்ரோ. 10 வருஷமா இங்க யாரும் இல்ல ப்ரோ. ஸ்ட்ரக்சர் சும் கேக்குது ப்ரோ. எங்க டே சாய் தண்ணி இருக்கடா. ஒரு செகண்ட் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? கதவு ஓபன் ஆயிருச்சு. அப்போ பக்கத்துல தூரமா போவாதரா. ஏன் ப்ரோ இவ்வளவு பயந்து இருக்கீங்க? அதான் பாத்தீங்களா, அமைதியாயிடுச்சு. வந்துருங்க, ஒன்னாவே இருப்போம். எனக்கு என்ன தோணுது, திரும்ப எரியுது. எப்படி திரும்ப எரியுது என்ன? தட்டி தண்ணி தட்டினல அப்பயும் எரியல. வாசு பயமா இருக்குடா வாசு இங்க இருக்கிறதுக்கு. ஐயோ என்ன ஆயு ஆயிரப்போதுங்க. இருக்கிறவங்களுக்கு எதுனா எங்களை பண்ணணும்னு தோணுச்சுன்னா எங்களை மன்னிச்சிடுங்க. ஒரு செகண்ட் பயமா இருக்கு. அங்கிட்டு ரொம்ப போயிடாது, எங்கிட்ட பள்ளம் அந்த சைடு. பாத்ரூம் போற மாதிரி நம்ம ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. என்ன பண்றது, இது ஒரு பக்கம் நம்மளை மிரட்டுது. ஒரு தடவை நான் உள்ள போய் அவங்க கிட்ட கேட்கறேன், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்ட்டு. அவங்க பண்றேன்னா பாக்கலாம். ஹலோ, இதை மூவது உள்ள காணும்.
காணோம் ப்ரோ. ப்ரோ இன்னும் ஒரு சவுண்ட் கேட்குது ப்ரோ. மா உங்களுக்கு எதனா வேணுமா உதவி? உள்ள வந்து உங்கள்கிட்ட பேச முடியுமா? மா உங்களுக்கு எதனா உதவி வேணுமா? தெரியல கேமரா தெரியல இவக்கு அறுப்பு போகுது ப்ரோ. யார் அதுட இருக்காங்களா இல்லையா? அப்போவே இதுக்கு தான் யோசித்தேன். இவங்க தனியாக விட்டு இப்போ நம்ம மூணு பேரை வந்தால் தனியாக விட மாட்டாங்க. நம்ம அஞ்சு பேரை வரப்பெல்லாம் தனியாக விட்டாங்க. அதான் பிரச்சனை. அதனால தான் நான் வர வேணான்னு பார்த்தேன். இருந்துங்க நல்லா பாருங்க இருந்தார். என்னடாச்சு கண்ணு திறந்துருக்கல பேசுறா? என்ன ப்ரோ ஆச்சு உங்களுக்கு? ப்ரோ ஒரு கண்ணு ஒரு மாதிரி பூத்தாங்க பாருங்க. இவனை ஏதாவது பண்ணிட்டீங்களா? அப்படி எதாவது பண்ணிருந்தீங்கன்னா சத்தியமா உங்களை சும்மா விட மாட்டேன் ப்ரோ. சிரிக்குது. ஆமா ப்ரோ. ப்ரோ அப்பூ பாருங்க ப்ரோ. ப்ரோ ஏதோ ஆகுது ப்ரோ இருக்கு. ப்ரோ ப்ரோ அவர் கண்ணை பாருங்க ப்ரோ. ப்ரோ ஒரு மாதிரி போகுது ப்ரோ இருக்கு. ப்ரோ இது கண்ணால பாத்தேன் ப்ரோ. நான் தெரியல இருட்டா இருக்கும் ஆனா நல்லா நவர்ந்துச்சு. இப்படி உங்களுக்கு தெரிஞ்சுச்சான்னு தெரியல. நான் அப்பயே அந்த கேமரா ஆன் பண்ணி வச்சிருந்துருக்கோம். எனக்கு சவுண்ட் ரொம்ப தெரியல. ஆ க்ளோஸ் பார்த்தேன் தெரிஞ்சது. இதுக்கு மேலே நம்ம இங்கிருந்த பிரச்சனை. நம்ம போயிடலாம். வந்துருங்க இங்கிட்ட வந்துருங்க வந்துருங்க. அவன் எங்கே திறன்னு பார்த்து அங்கே போயிடுறேன். அவன் எங்கிட்டு போனா எங்கே போனேன். நான் என் கண்ணால் பார்த்தேன் ப்ரோ. நான் ப்ரோ அங்கே பாரு ப்ரோ. என்னாச்சு அந்த இடத்துக்கு போய் நான் ஷூட் பண்ணப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகிட்டு அது எனக்கே தெரியல தான் அஃபெக்ட் ஆனது. அதுக்கு போயிட்டு வந்துட்டு வந்ததுலேருந்து ஒரு ஹைஃபனியோட ஒரு ஃபோர் டேஸ் ஆச்சு. ஃபோர் டேஸ்லாம் எனக்கு வந்து நைட்டு தூங்க முடியல கைஸ். தூங்கலாம் திடீர்னு ஏதோ ட்ரீம்ஸ் வருது சம்திங். ஏதோ ஒரு மாதிரி பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்குது. தள்ளோ பள்ளி பார்த்தீங்கன்னா இதை சுற்றி எப்படியும் ஃபுல்லாக செம்ம பெயின் கைஸ். தள்ள பள்ளி தாங்கவே முடியல. படுத்தா அது எப்படி சொல்கிறேன் அதாவது மண்டைக்குள்ளே டக் டக் டக்குன்னு எப்படி இருக்கும் அது மாதிரி செம்ம பெயினாக இருக்குது. டாக்டர்கிட்ட போயிட்டு இன்றைக்கி செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுங்க எடுத்தேன் சரியாயிடும் தூங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னா ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுங்க அது தூங்க இல்லை அது போட்டு நீங்கள் தூங்கி பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மாதிரி இதாகும் நீங்கள் நார்மலாக தூங்க ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் அது நல்லது அப்படின்னாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு 2 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். சத்தியமாக தூங்கவே இல்லை கைஸ். படுத்திருந்தேன், கெட்ட கெட்ட கனவு இந்த மாதிரிலாம் வருது. ஹாஸ்பிட்டல் சொன்னேன், அதான் வீடு ரெக்கார்ட் பண்ணேன் உன்னோட என்னோட அந்த டயத்தில் எப்படி இருக்கு நான் பாருடா. என்னால் பேசக்கூட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அப்போவே சொன்னேன், அப்போவே சொன்னேன் அவங்கள்ட்ட இப்படி இருக்க வேணாம். அது சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் நான் நம்பவே முடியல. அது எப்படின்னா நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு பக்கத்தில் அப்படி ஆடுது. இவங்க வேறு எங்கன்னு தெரியல. அடுத்து சொருக்கு சொருக்குங்கிற அந்த இடம் ஒன்று ஒரு மாதிரி ஆயிட்டடா. நீ நான் உனக்கு இந்த அடிச்சோன்னா நீ நார்மலான அங்கே உள்ள எட்டி பார்த்துட்டு இருந்தமா, உள்ள யாரோ ஒரு லேடி ஸ்ட்ரக்சர் தள்ளிட்டு இருந்தாங்களா, அந்த நேரத்தில் நீ ஏதோ ஒரு மாதிரி அப்படியே நீ நம்பவே மாட்டேன். ஐயோ அது அப்படி பூச்சிருக்கோம், சத்தியமாக பூச்சிருக்கோம். சரிடா நிஜமான வந்துச்சுடா. நீங்கள் சொல்லுங்கள், இவன் நம்ப மாட்டேன். அதனால தான் ஓடி வந்துடுறீங்க. இவெல்லாம் நாங்கள் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். நீங்கள் சொன்னீங்கல்ல நடந்தடா சொல்றது கேளுடா. நான் ஏன் சொல்கிறேன்னு கேளுடா. சத்தியமாக அப்படி நான் வந்துச்சுடா. சத்தியமாக சேஃப் இல்லைடா. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுடா. இது சரிடா இல்லை உள்ளே என்ட்ரானாலும் ஒரு ரூம் இருக்கியா? எப்படி உயிரோட இங்க இருப்பாங்க லூசா? பார்த்தோம் ப்ரோ, உயிரோட தான் ப்ரோ ஸ்ட்ரக்சர் தள்ளி ஸ்ட்ரக்சர் தள்ளிட்டு போக முடியுமா யாருன்னா சொல்லுங்க பாப்போம். ஆவி என்ன விளாடுறீங்க ப்ரோ? இங்கே நிறைய பேர் வந்து உயிரோடு இருக்காங்களா இல்லையானே தெரியலன்னு சொல்கிறாங்களே ப்ரோ. ஒரு மாதிரி சாம்பி மாதிரி இருந்தாங்க ப்ரோ. சேரை தள்ளி இருக்குமா? சேர் தள்ளலாம், உயிரோட இருந்தால் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அதெல்லாம் எப்படி தெரியும் கண்ணுக்கு? நான் கீழே பார்த்ததை சொல்கிறேன்டா. என்ன எங்கே பார்த்தீங்க? எதாவது ஃபர்ஸ்ட் ரூமில் ஃபர்ஸ்ட் ரூமில் போய் பார்த்தோம் ப்ரோ. இவன் ஒரு மாதிரி அப்படியே செல மாதிரி ஆயிட்டான், எதுவுமே பேசல. இப்பயும் அப்படிதான் இருக்காங்க. என்னடா இல்ல எனக்கு என்ன காதோட ஒன்னு வச்சோட அவனோட டக்குனு என்ன என்ன ஏதுன்னு கேக்குறான். எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறான். படத்துல வர மாதிரி இந்த இடத்த விட்டு போயிடுவோமாடா. உண்மையை சொல்லு, சும்மா தானே கதையை விட்ட வீட்டுக்கு போறதுக்காக? இல்லடா உடச்சு வச்சிருக்காங்களான்னு தெரியல. எல்லாத்தையும் இன்டீரியர்லாம் புடிங்கிட்டாங்க. அதே மாதிரியே பண்ணேன். எனக்கு ஒண்ணுமே நடக்கல. இவங்க நடந்துச்சுன்றாங்க, நீ நடக்கலன்ற ப்ரோ? ஒன்றும் நடக்கல ப்ரோ. நீங்கள் அங்கே பார்த்தீங்கல்ல, அங்கேருந்து உங்களை கூப்பிட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் பண்ணல. நார்மல் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாரும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே படுக்க முடியல. போட்டு இந்த சித்திரவாரம் படுத்துது. என் உடம்புல என்ன இருக்குன்னு தெரில. பாருங்க காய்ச்ச 3:28 3 மணி ஆகி தூங்காமல் இப்படி பைத்தி அதே மாதிரி புலம் போட்டுருச்சு. என்னன்னே தெரில. என்னோட கோஸ்ட் ஹண்டிங் கெரியர்லேயே இவ்வளோ மோசமாக எங்கேயுமே நடந்தது இல்லை. இல்லை நாங்கள் பார்த்த விஷயம் சத்தியமாக எங்களுக்கு இப்போ வரைக்கும் நம்ப முடியல. அப்படியே உயிரோடு இருந்தாலும் அவங்க கீழே யாரும் இப்போ நடந்து போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே மேலே இருக்கும். மாடிக்கு வந்துட்டோம், மேலே பெருசாக எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இங்கே கெட்ட நாத்த அடிச்சுட்டு இருக்கு. மேலே இருக்கிற பில்டிங்கெல்லாம் வந்து இடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சொன்ன மாதிரி உயிரோடு இருக்கிறவங்க யாரும் கத்துற மாதிரிதான் கேட்குது. இங்கே வேறு மாதிரி ஸ்கெட்சு பண்ணுண்டா. ஒரு நாள் இன்றைக்கி ஏதோ ஒரு மாதிரி சொதப்பிட்டுருக்கு, இன்னொரு நாள் இங்கே பயங்கரமாக ஸ்கெட்சு பண்ணும்.
எது எங்கிட்டு இருக்குன்னே தெரில, வழியெலாம் எங்கே எங்கேயோ போகுது. ஆறு ப்ளேஸ். அதே மாதிரியே இந்த இடத்துல இன்ஜெக்ஷன், எனக்கு எங்கே டவுட் வருதுன்னா, இங்கே இறந்து போனவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு மாதிரி ஆகி தான் இறந்து போனாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதில் வந்து எடுத்தோன்னே யாருமே சாகலை. இப்போது ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஏதோ ஒரு தப்பான மெடிசன் உள்ளே போயிருக்குன்னா இறந்து போயிடுவாங்க டக்குன்ட்டு. பட் இங்கே இறந்து போன மூணு பேஷண்ட்டுமே அப்படி சாகலை. அவங்க உடம்புல இருக்கிற சதை எல்லாமே அழுகி போயிருக்கு, எக்ஸ்ட்ரீமில் அழுகி போய். அப்படியே ஏன்னா அங்கிட்ட இருந்து இப்படிங்கிற அப்படியே அந்த காத்தெல்லாம் இழுத்து விட்டுருவே. அப்படி என்ன பண்ற நீ? நம்ம உங்களுக்கு எனக்கே டஸ்ட் ஒத்துக்கல, அது எப்படி விழுந்துச்சு, அது என்னன்னு போய் பாருடா. நீங்க ரெண்டு பேரும் போய் பாருங்க ப்ரோ, அது என்னன்னு. இருக்கீங்களா? ஏய் சேஃபா போடா. எங்கிறமோ இங்கேருந்து சீக்கிரம் கிளம்புறதா நல்லதுன்னு தோணுது. இருக்கிற மெடிசன் இல்லைங்க, என்ன நடந்துட்டுருக்குன்னு எனக்கு தெரில. ஏதாவது எங்களுக்கு பர்மனெண்ட்டாக எதனாவது அட்டாக் ஆகிடுமோனு தோணுது. இந்த மாதிரி உடல் ரீதியாக இந்த மாதிரி விஷயம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்கு எதனா ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. அந்த இன்ஜெக்ஷன் போட்டு உடனே செத்து போகல அவங்க. அவங்களோட சதைலாம் வந்து அழுகி போய் அவங்க ஸ்கின் எல்லாமே உறிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படின்னா இங்கே இங்கே அப்படி பேசக்கூட முடியல. அது சொல்ல சொல்ல அவங்களுக்குள்ள அந்த இது வருது. பாதிக்கப்பட்டது அதான். அதுக்கப்புறம் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அவங்களோட அப்பா அம்மா அவங்களாம் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டு தான் பிரச்சனை பண்ணி தான் இந்த ஹாஸ்பிட்டலில் நடக்க விடாமல் பண்ணியிருக்காங்க. அப்போவுமே கூட இந்த டெட் பாடி நாங்கள் வாங்க மாட்டோம், இந்த பிரச்சனை சால்வ் ஆனால் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேஸ் அதுன்னு போயிடுச்சு. தெரியுது போயிடுச்சு. கடைசி வரைக்குமே அந்த டெட் பாடியை வாங்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு கீழே ஒருத்தவங்க உயிரோடு இருக்கிற மாதிரி ஒரு உருவம் ஸ்ட்ரக்சரெலாம் தள்ளிட்டு இருக்கு. கைசா அந்த இடத்துக்கிட்ட கொஞ்ச நேரம் விட்டுருந்தா அப்பு எதனா ஆயிருப்பான். அவன் அப்படியே ஜட மாதிரி ஆயிட்டான், மூளை பிரெயின் டெட்டான மாதிரி. எனக்கு தெரியும் நான் வெளியே இருக்கிறது. ஒரு ஆள் நின்று என்னை வாட்ச் பண்ண மாதிரி இருந்துச்சு. திருப்பி ஃபோன் ஆன் பண்ணலான்றப்ப போயிட்டாங்க. ஆல்ரெடி தூங்காமல் இருக்கேன், இதில் வேறு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஆல்மோஸ்ட் அப்போ வந்து பிரெயின் டெட் ஆன மாதிரி ஆகிட்டான். இந்த வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல ஒருத்தர் சேரில் உட்காந்துட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து அவனோட மென்டல் இது போயிடுச்சு. அதேவே எனக்கு ரொம்ப நம்ப முடியல. ஏன்டா அப்படி என்னையும் கொத்துறான், கதில் எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கு. மூணு பேர் சொல்லி கூப்பிட்டாங்க, கூப்பிட்டாங்களா பேர் சொல்லி? நீங்கள் ஆக்சுவலாக அவங்க இருந்தப்போ என்ன நடந்துச்சு, அது உங்களுக்கு நடந்தது சொல்லுங்க. அப்படியே முன்னாடி பார்த்து எதுவுமே தெரியல, நாங்கள் சைலண்டாக சைலண்டாக இருக்கு. கொஞ்சம் நாங்கள் கேட்க சரம்னா சேர் தான் வந்து வருது. பின்னாடி யாரும் பின்னாடி யாருமே தரல. நீங்கள் சேர் நாங்கள் அதை பார்த்தாங்க. பார்த்துட்டு தேடிட்டு நாங்கள் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு ஓடி வரோம்.
உங்களே தான் அட்டாக் பண்ணுவாங்க. வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா உருவது தெரியல. ஃபஸ்ட்டு மட்டும் லைட்டாக தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கும்போது ஒன்று சேர் மட்டும் வந்து ஏதோ இருக்கடாங்க எல்லாம் போட்டு ஏதோ வரணும் யாரு என்னதான் ஏதோ டார்கெட் பண்ணுற மாதிரி தெரியுதுடா. நான் எதுவும் வேணுமா உங்களுக்கு? நான் வேணும்னா ஏதாவது சொல்லுங்க. வாத்து வாத்து சவுண்டு மாதிரி இருந்துச்சுரா. சிரிக்குது ப்ரோ, வாத்து மாதிரி இல்லை ப்ரோ, சிரிக்குதா. நைட் விஷன்ல எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்தது, இதுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும். என்னடா அங்கே நடந்துட்டு இருக்கு? சிரிக்குதா? சிரிக்கு அளவுது ப்ரோ. இருக்கிறது சேஃப் இல்லை, இங்கே ரொம்ப நேரம் இருந்தோம்னா அந்த ஸ்மெல்லே நமக்கு எதுவும் ஆயிரம் போல இருக்குது. டீகம்பஸ் ஆனால் ஸ்மெல்லு இப்படி தான் வரும், அழுகி போய் நம்ம உடம்பு ரொம்ப பாதிச்சிடும். நமக்கு வந்து போய் ஆடா கத்துது. எனக்கு நம்ம சந்தேகமாக இருக்குது, அந்த சைடில் சவுண்டு வேறு ஹெவியாக வந்துச்சு. என்னத்தை நான் கேட்குறான், நான் என்ன வேணும் என்ன வேணுமானு கேட்குறான்டா. அமைதியா இருக்கீங்க கொஞ்சம். அந்த பொண்ணை பற்றி சொன்னியாடா? அந்த பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு பொண்ணு வயசுக்கு வர டைத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அப்போ வந்து ஊசி போட்டாங்களாம் சொல்லி மறந்து டைம் இல்லாமல். அந்த அந்த ஊசி போட்டப்போ வந்து அந்த பொண்ணு ஒன்றுமே ஆகலை, அது வீட்டுக்கு போய் கரெக்டாக 20 நாள் 28 நாள் கழிச்சு அது வயசுக்கு வந்துருச்சு. வயசுக்கு வந்தப்போ அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பிளட்டில் அந்த ரத்தம் இன்ஜெக்ஷனில் போனது வந்து அது அந்த வயசுக்கு வர டைத்தில் உள்ளுக்குள்ளே கொலாபரேஷன் அது மாதிரி ஆகி அது உள்ளுக்குள்ளே போயிட்டு கைகாலெலாம் வேலை செய்யாமல் போயிடுச்சு. அது அதனால தான் அந்த ஸ்ட்ரெச்சில் தள்ளிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணாக இருக்கும். ஆனால் நீ வயசானவங்கன்னு சொன்ன, வண்டியில் வர ஆரம்பிச்சிருச்சு, விடிய போகுது, நாங்கள் கிளம்பலாம். எனக்கு இப்போ நீ சொல்லும் போது தான் உங்களுக்கு தோணுது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு தான் அப்போ வாங்கலாம். எதுவுமே பண்ண முடியாமல் உடம்புலாம் அசைக்க முடியும். அவர் சொன்னாங்க ஃபஸ்ட்டு அது மூளை குழம்பி ஒரு மாதிரி ஆச்சு அப்படின்னாங்க. ஆனால் அது போக போக என்ன பண்ணுச்சுன்னா ஜோம்பி மாதிரி பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்டேட்டுக்கு தான் ப்ரோ இருக்கும். அப்புறம் எதாவது வெளியே போய் பேசிக்கலாம். கேட்டுறா வழியே தெரியல. அந்த ட்ராலில தள்ளுறதா இது நல்லா இருக்கு. இது மட்டும் இந்த மாதிரி ஆனது எங்களா கோபுரம் யாருக்கு நடந்தது அவர்கிட்ட கேள்றேன்.
ரெக்கார்டாக இருக்கா பாரு. நல்லா பாருங்க இருந்தாரு. இழுத்து பத்தி தூங்கிடலாம் அப்படின்னு நினைச்சேன். யார்கிட்ட பேசுறாங்க ரொம்ப டென்ஷன் ஆகுது. மூணு நாள் தூங்க, ஆறு நாள் தூங்க, அஞ்சு நாள் தூங்காதுன்னா என்ன ஆகுது? நம்ம டோட்டலாக நம்ம ஆட்டிடியூடு நம்ம எல்லாமே தெரிஞ்சாது. கஷ்டங்களுக்கு பள்ளிவாசல போய் இது வந்துடுச்சு பார்த்துட்டோம். மறுபடியும் அந்த டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறேன்னு கேட்போம், இல்லை ஸ்லீப்பிங் டேப்லெட் அதை வாங்கி தூங்க ட்ரை பண்ணோம். இதுக்கப்புறமும் தூங்காமல் இருந்தால் ரொம்ப பிரச்சனை பார்த்துப்போம். இங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிறப்ப அந்த ரூமில் அந்த லேடி மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். நீங்கள் பார்க்கல எல்லாம் வாங்க வாங்க காட்டுறேன். இந்த ரூமில் நான் பார்க்கவே இல்லைடா. குட்டி குட்டி ரிசப்ஷன் போகிறோம். விடுமையான ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை. மணி இப்போ நாலாக போகுது. ஆ வாங்க. ஏன் வாடா? ஏதோ தெரிஞ்சாங்க. இதுகிட்ட தெரியுதுல ஏதோ. என்னது? வித்தியாசமா இருக்கு. இது கால் வச்சு நடக்கிறதோ தெரியலையே. ஆக்சிஜன் சிலிண்டர் இதான்டா இழுத்துட்டு அலைஞ்சிச்சு. இது பைக்கிற மாதிரி இருந்துச்சா? இது காணும். எந்த ஆக்டிவிட்டியும் வருது. எல்லாரும் போயிட்டீங்களா? டைம் நாலுமே ப்ரோ போயிருக்கும் ப்ரோ. முடிஞ்சவங்க இதே தான்டா. எப்படியே தான்டா தள்ளிட்டு இருந்துச்சு. சரி வாங்க. இதுவரைக்கும் நாங்கள் எடுத்ததில் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருந்தது. எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஒரு ரூமுக்குள்ளே ஒரு உருவத்தை வந்து பார்க்குறோம். அது யாரும் வராங்க. யாரும் ஸ்ட்ரக்சர் எழுதிட்டு நடக்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் எழுதிட்டு நடக்கிறாங்க. கரெக்டாக எங்களால் ஒரு அமானுஷ உருவமா இல்லை யாரோ உயிரோடு இருக்காங்களான்னு இப்போ வரைக்குமே எங்களுக்கு டவுட்டாக தான் இருக்குது. இன்னொரு நாள் கண்டிப்பாக அங்கே போய் பார்ப்போம். ஃபுல் நைட் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுவோம். இதனால் ரொம்ப அஃபெக்ட் ஆனது அப்பு தான். தூக்கமே வரமாட்டேது, தலை வலிக்குதுன்னு அப்படி என்னென்னமோ சொல்கிறான். எனக்கே ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. எனக்குமே அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பயங்கரமான ஃபீவர். பிகாஸ் நான் பண்ண வேலை அப்படி வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் அந்த சேர்லலாம் போய் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தோம். அது நாங்கள் விளையாட்டுத்தரமாக பண்ணதில், ஏன்னா அதுக்கப்புறம் எதுவும் பெருசாக ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோமா. ஸோ அதிலெலாம் போய் உட்காந்தனாலையா என்னன்னு தெரில, ஒரு மாதிரி ஃபீவர் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப டிஸ்டர்பிங்காக கூட இருந்திருக்கலாம். அப்புறம் எங்கள் கூட வந்த கோஸ்ட் ப்ரெடேட்டர் அப்பாவும் பையனும் சேர்ந்து வீடியோ பண்ணுறாங்களே, அவங்களுமே இந்த இடத்துக்கு நாங்கள் போனதுக்கப்புறம் போய் வீடியோ எடுத்திருந்தாங்க. அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். உங்களோட தாட் என்னவோ, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க கோஸ்ட் வீடியோ பிடிக்கிற எல்லாருக்குமே. ஓகே, இதுக்கு மேலே எதுவும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேனா இன்ஸ்டாகிராமில் நான் ஸ்டோரி போடுறேன். நீங்கள் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுங்க. கிரேவல் வாசம் சர்ச் பண்ணா கூட இன்ஸ்டாகிராமில் வரும். சைனிங் அவுட்.